என் அன்பு குழந்தையே உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது என் தங்கமே இந்த சாயியின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு இது நடக்குமோ நடக்காதோ என்று நீ சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி சாந்தியின்றி சஞ்சலங்களாலும் கவலைகளாலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகுதான் அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாயன் தங்கமே தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை உனக்குள் கொண்டு வர முடிந்தால் நான் உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்தி செல்வேன் போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறது போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை இன்று மனிதன் போராட்டமில்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறான் அதைத்தான் விரும்புகின்றான் வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் போராட வேண்டியுள்ளது பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பது உண்டு ஆனால் அவை நிலைப்பது இல்லை அது நியதியும் இல்லை அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் இன்பம் துன்பம் வருவதும் போவதும் எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அதே போலத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டுங்கள் நேர்மையான வாழ்க்கை பாதை முட்கள் நிறைந்த கரடுமுரடான பாதைதான் இந்த பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழி சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும் கலை இல்லாத தோட்டம் இல்லை அதே போல போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்வது நம் கையில்தான் உள்ளது எல்லோர் வாழ்விலும் இன்ப துன்பங்கள் உள்ளன நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் மனநிறைவு இருந்தாலே போதும் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் போராட்டங்கள் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பது இல்லை போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும் வாழ்க்கை பூந்தோட்டமே நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனைகளாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள் வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும் சாயிருக்க பயமேன்